அன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலாருஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். மாதந்தோறும் வரக்கூடியது இந்த மூன்றாம் பிறை தரிசனம். ஆனாலும் இந்த மாதம், அதாவது புரட்டாசி மாதம் மகாலயபட்சம் வந்து முடிந்து வந்திருக்கக்கூடிய இந்த மூன்றாம் பிறை தரிசனமானது திங்கட்கிழமை சோமாவார மூன்றாம் பிறை தரிசனமாக வந்திருக்கு. நவராத்திரி தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரெண்டாவது தினத்தில் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் வந்து வந்திருக்கு. பொதுவாக திங்கட்கிழமை அப்படின்றதே சிவபெருமானுக்கு உரியது. சிவபெருமானுக்கு உரிய இந்த நாளில் மூன்றாம் பிறை தரிசனம் நமக்கு கிடைத்திருப்பதால் இதை வந்து சோமாவார சந்திர தரிசனம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த தினம் பிறை நிலவை வந்து பார்க்க வந்து தவற விடாதீங்க. அக்டோபர் 16, 2023 இன்று மாலை 6:30 மேல பிறை நிலவை தரிசனம் செய்யும் போது என்ன மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும், அதை பற்றியும் அதோடு சேர்த்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் வந்து தீர்ந்து நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழ்றதுக்கு பிறை தரிசனத்தின் போது பீரோவில் வைக்க வேண்டிய அந்த ஒரு பொருள் என்ன, எந்த நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக இந்த பிறை தரிசனம் வந்து மேற்கொள்ள வேண்டும், அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க பதிவுக்குள்ளே போடலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். மூன்றாம் பிறை நிலவும் அந்த சிவபெருமானும் வேறு கிடையாது. மூன்றாம் பிறையை நீங்கள் பார்த்தா அந்த சிவனையே பார்த்ததாக அர்த்தம். அதனால் இந்த தரிசனத்தை யாருமே தவற விடாதீங்க. பொதுவாக மூன்றாம் பிறை தரிசனம் செய்கிறவங்களுக்கு தெரியும் பிறை நிலவு எப்போது வரும் அப்படின்றது. தெரியாதவர்களுக்காக தான் இந்த தகவல்கள். இன்று மாலை 6:30 மேலே மேற்கு திசையை நோக்கி பாருங்கள். மேற்கு திசையில் பிறை நிலவு வந்து உதிக்கும். மாலை 6:30 to 7 இந்த நிலவை நீங்கள் தரிசனம் வந்து செய்ய முடியும். இப்போ வந்து மழைக்காலம், வானம் தெளிவாக வந்துட்டு இருக்காது, மேகமூட்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பிறை நிலவு தெரிவதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக வந்துட்டு இருக்கும். சில இடங்களில் சில சமயம் பிறை நிலவு தெரியாமல் கூட இருக்கும். அப்படி இருந்தாலும் வந்து பரவாயில்லை, இன்று மாலை 6:30 இரவு 9 இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் மேற்கு வந்து பார்த்தவாறு வெட்ட வேளையில் வந்து நின்றுக்கிட்டு ரெண்டு கைகளையும் ஏந்தியபடி சந்திர பகவானையும் சிவபெருமானையும் நினைத்து பிறை தரிசனம் செய்யணும். அப்போது அப்படி பிறை தரிசனம் வந்து செய்கிறப்போ உங்களுடைய உள்ளங்கையில் ஒரு கைப்பிடி பச்சரிசியும் ஒரு வசம்பு துண்டும் வந்து வச்சுக்கிறேங்க. வசம்பு நாட்டு மருந்து கடைகளில் இந்த வசம்பு வந்து கிடைக்கும். இதை வந்து பேர் சொல்லாத மருந்து அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கெல்லாம் வந்து வயிறு சரியில்லை அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட கேட்டிங்கன்னா வந்துட்டு தெரியும். அது வந்து வீட்டில் கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடைகள்லையும் வந்து கிடைக்கும், எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே வந்து கிடைக்கும். இந்த வசம்பை வந்து வாங்கி வச்சுக்கிறேங்க. இந்த வசம்பில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டுமல்லாமல் இந்த வசம்பானது வந்து பார்த்தீங்கன்னா பண ஈர்ப்புலையும் அதிகமாக வந்து பயன்படுத்தப்படுது. பண ஈர்ப்புக்காக செய்யப்படக்கூடிய அனைத்து விதமான தாந்திரிக பரிகாரங்களிலும் இந்த வசம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி இடம் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த வசம்பை நீங்கள் எப்பயுமே வீட்டில் வந்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே வந்துட்டு நல்லது. இப்போ அந்த மாதிரி ஒரு வசம்பு துண்டையும் எடுத்து கையில் வந்து வச்சுக்கிறேங்க. அப்படி வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான பண கஷ்டம் வந்துட்டு இருக்கோ அந்த பண கஷ்டமெல்லாம் வந்து தீரணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை வந்து குறையணும். பீரோவில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் சேமிப்பில் வந்து தங்கணும் அப்படின்னு நேர்மறையாக சிவபெருமானுக்கிட்டையும் சந்திர பகவானுக்கிட்டையும் பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிறேங்க. இது மட்டுமல்லாமல் உங்களுக்கு வேறு விதமான ஆசைகள் இருந்தது அப்படின்னாலும் அதுவும் நிறைவேறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெடுநாளாக வேலைக்காக வந்து நீங்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. அது அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி, உங்கள் மனதுக்கு பிடித்த வேறு ஒரு பிரைவேட் கம்பெனி வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலை வந்து கிடைக்கணும் அப்படின்னா அந்த வேலைக்காக நீங்கள் பிரார்த்தனை வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப நாளாக திருமணம் நடக்காமல் திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த திருமணம் வந்து நடக்கணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு அதுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சொந்த வீடு கட்டணும், சொந்த நிலம் வந்து வாங்கணும், ஏதாவது தொழில் முயற்சி வந்து பண்ணுறீங்க, புதிதாக தொழில் தொடங்கணும் இப்படின்னு உங்களுக்கு என்னென்ன தேவைகள் வந்துட்டு இருக்கோ அந்த தேவைகள் அனைத்துமே வந்து நிறைவாகணும், அது வந்து நடக்கணும், நல்லபடியாக நடந்து முடிக்கணும் அப்படின்னு நேர்மறை எண்ணங்களாக நீங்கள் வந்து பிரார்த்தனை வந்து பண்ணிக்கணும். இப்படி வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த கையில் இருக்கக்கூடிய பச்சரிசியையும் வசம்பையும் ஒரு வெள்ளை துணியில் கட்டி பிரார்த்தனை பண்ணி முடித்தாச்சு. முடித்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து அந்த கையில் வச்சிருந்த பச்சரிசியும் வசம்பையும் சேர்ந்து ஒரு வெள்ளை துணி வந்து எடுத்துக்கிறேங்க, காட்டன் துணி, அதை எடுத்துகிட்டு அதை போட்டு இதை முடித்தா வந்து கட்டிட்டு அதை கொண்டு போய் உங்கள் வீட்டு பீரோவில் வந்து வச்சுருங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா மாலை 6:30 to 7
விடியற்கால் மணிக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிச்சு நீங்க வந்து பிரார்த்தனை வந்து பண்ணலாம். ஆனால் இப்போ 7 மணிக்கு தான் சில பேர் வீட்டுக்கே வந்துட்டு வருவீங்க, வேலைக்கு போயிட்டு வருவீங்க. அப்படிப்பட்டவங்க 9 மணி வரைக்குமே நீங்கள் வந்து பண்ணலாம். பிறைநிலைவு வந்து பார்க்கணும், பிறைநிலவு தெரியலை அப்படின்ற எந்த ஒரு வருத்தமும் வேண்டாம். உங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு மேற்கு திசை பார்த்து வானத்தை வந்து பார்த்துக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கனாவே வந்து போதும். இப்படி நீங்கள் சந்திரனை வந்து தரிசனம் வந்து பண்ணுறப்போ உள்ளங்கையில் இந்த 2 பொருள்களையும் வச்சுக்கிட்டு ஓம் நமச்சிவாய, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற மந்திரத்தை ஒரு 27 முறை வந்து சொல்லுங்க. ஏற்கனவே இந்த 3ஆம் பிறை தரிசனத்தின் போது என்ன விதமான மந்திரங்கள் வந்து உச்சரிக்கணும் அப்படின்னு நம்ம சேனலில் வந்து பதிவிட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு இருக்குது. அந்த மந்திரங்களை உங்களால் உச்சரிக்க முடிஞ்சாலும் உங்களுக்கு டைம் இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வந்து உச்சரிக்கலாம். நான் இன்னைக்கான பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இந்த 2 மந்திரம் மட்டும்தான் வந்து சொல்லியிருக்கேன். இது சொல்கிறதுக்கு நமக்கு ரொம்ப நேரமெல்லாம் வந்துட்டு ஆகாது. கம்மியான நேரம் இருந்தாவே வந்து போதும். சொல்லிடலாம் சிம்பிளா ஓம் நமச்சிவாய அப்படின்றத 27 முறை வந்து சொல்லுங்க. இல்ல அப்படின்னா ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு 27 முறை வந்து சொல்லுங்க. இப்ப வீட்டோட மொட்டை மாடிக்கு போகக்கூடிய வசதி இல்லை அப்படின்றவங்க பால்கனியில இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம். பால்கனியிலையும் போய் செய்ய முடியாது, வெட்ட வெளியிலையும் போய் வெளியிலேயே போய் எங்களால இந்த தரிசனம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்றவங்க உங்க வீட்டு ஜன்னல் பக்கமா உட்கார்ந்து சந்திர பகவானை வந்து பார்த்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம். எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா உங்கள் வீட்டு ஹாலில் வந்து உட்காந்து மேற்கு திசை நோக்கி உட்காந்துட்டு இந்த வழிபாட்டை நீங்கள் வந்து செய்யலாம். உட்காந்துட்டும் செய்யலாம், நின்றுக்கிட்டும் வந்து செய்யலாம், அது வந்து பிரச்சனை இல்லை. சொன்ன இந்த வழிபாட்டை மட்டும் கரெக்டாக வந்து ஒரு 27 முறை இந்த மந்திரத்தை வந்து சொல்லி அந்த 2 பொருளையும் கையில் வச்சுக்கிட்டு வந்துட்டு நீங்கள் செஞ்சிடுங்க. வெட்டவெளியில் போய் சந்திர பகவானை பார்த்தவாறு வானத்தை பார்த்து செய்கிறது அதிகப்படியான பலன்களை நமக்கு வந்து பெற்றுத்தரும். அதே மாதிரி இந்த தரிசனம் வந்து செய்கிறோம் இல்லையா, அந்த 3ஆம் நிலை தரிசனம், இந்த தரிசனம் வந்து செய்கிறப்போ இந்த பிரபஞ்சம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா நேர்மறையாற்றல் அதிகப்படியான பாசிட்டிவ் எனர்ஜி வந்துட்டு நிறைஞ்சிருக்கும். லட்சக்கணக்கான பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிறை தரிசனத்தை செய்வதற்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நேர்மறையாற்றல் நிரம்பி வழியும் இந்த சமயத்தில் நாம் என்ன நினைத்தாலும் அது அப்படியே நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த அளவுக்கு அதிக ஈர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய, எப்படி பிரம்ம முகூர்த்தத்துக்கு அதிகப்படியான ஈர்ப்பு சக்தி நேர்மறையாற்றல் அந்த நேரத்தில் நாம் வழிபாடு செய்கிறப்போ அது வந்து எப்படி உடனே நடக்குமோ, அதே போல் மாதம் மாதம் வரக்கூடிய இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை யார் ஒருவர் தவறாமல் அவங்க வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டே வராங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பலன்கள் அவங்க நினைக்கிறதெல்லாம் உடனே வந்து நடக்கும். அதாவது எத்தனை தரிசனத்தை பார்த்தா என்ன விதமான பலன்கள் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் வந்து சொல்லிட்டோம். அதனால் திரும்ப நான் இங்கே ரிப்பீட் பண்ணலை. அப்படி உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு, அதாவது வாழ்க்கையில் அடிமட்டத்தில் இருக்கிறவங்க கூட நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா தவறாத மாதம் மாதம் வரக்கூடிய இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை வந்து கடைபிடித்து பாருங்கள். ஒரு 3 மாதம் தொடர்ந்து 3ஆம் பிறை தரிசனம் செஞ்சு பார்த்தீங்கன்னாவே வந்து போதும், நல்லதொரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு இருக்கும். பச்சரிசி சந்திர பகவானுக்கு உரியது, வசம்பு நேர்மறையாற்றலை இருக்கக்கூடியது. இந்த 2 பொருளும் உங்களுடைய உள்ளங்கையில் இருக்கிறப்போ 1 மாதத்துக்கு தேவையான ஒட்டுமொத்தமான நல்லதையும் நீங்கள் உங்கள் பக்கமாக ஈர்த்துக்கலாம். இந்த 2 பொருளையும் கொண்டு போய் நீங்கள் உங்கள் வீட்டு பீரோலில் வந்து வைக்கிறப்போ நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையாற்றல் அனைத்துமே வெளியேற்றப்பட்டு நேர்மறையாற்றல் பெருகி உங்கள் வீட்டில் செல்வ வளம் வந்துட்டு அதிகரிக்கும். இதோடு மட்டுமல்லாமல் இந்த பிறை தரிசனம் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் நல்ல ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கும். அதாவது மன குழப்பமாக இருக்கிறவங்க, மன கஷ்டத்தில் இருக்கிறவங்க, எப்பயுமே மனவேதனை ஒரு மாதிரி திங்கிங் ஓவர் திங்கிங்கில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திர தரிசனத்தை தொடர்ந்து வந்து கடைபிடிச்சு பாருங்க. நல்ல மாற்றம் வந்துட்டு இருக்கும். சந்தோஷத்தை பல மடங்காக பெருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை தான் இந்த சந்திர தரிசன வழிபாட்டு முறை. இதையெல்லாம் சொன்னால் உங்களால் வந்து நம்ப முடியாது. ஒரு முறை வந்து செஞ்சு பாருங்க, நீங்களே அதை கண்கூடா வந்து பார்ப்பீங்க. பல நாட்களாக பிறை தரிசனத்தை வந்து செய்து பலன் பெற்றவர்கள் இதை கண்டிப்பாக வந்து உணர்ந்திருப்பாங்க. இந்த நாளோட முக்கியத்துவம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு தெரியும். இதுவரைக்கும் பிறை தரிசனம் செய்யாதவங்க கூட இந்த அற்புதமான நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நீங்கள் பிறை தரிசனம் வந்து செஞ்சு பாருங்க. உங்கள் மனதில் தோன்றக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்கள் உணர்ந்ததுக்கப்புறமா இந்த நாளை நீங்கள் மறக்கவே வந்து மாட்டீங்க. மாதந்தோறும் எப்போ வந்து பிறைநிலவு தரிசனம் வந்து வரும் அப்படின்றத நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் பிறைநிலவு தரிசிக்கிறத நீங்கள் ஒரு பழக்கமாகவே வந்து மாற்றிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த சந்திர தரிசனம் வந்து ஏற்படுத்தி. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளில் ஒரு 3 நட்சத்திரக்காரர்கள்
கட்டாயமாக சந்திர தரிசனம் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அந்த மூணு நட்சத்திரக்காரர்கள் யார் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சந்திர பகவானுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படுற ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயமாக இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை வந்து கடைபிடிச்சிட்டு வர்றதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து தீர்ந்து இன்பங்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஆயுளுக்கு சொந்தக்காரகன் சந்திரன் அப்படின்றதுனால ஆயுளை வந்து நீட்டிக்கொள்ளணும், உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த மூன்றாம் பிறை வழிபாட்டை தொடர்ந்து செய்யலாம். அது மட்டுமல்லாமல் அனைவருமே கேட்டதெல்லாம் வந்து கிடைக்கணும், நினைத்தது வந்துட்டு நடக்கணும், வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு வந்து போகணும், நல்ல முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து சந்திர தரிசனத்தை வந்து கடைபிடித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மென்மேலும் வந்து உயரும். சந்திர பகவானுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். சிவபெருமானின் அருளும் வந்து கிடைத்து ஒரு வளமான வாழ்க்கை அனைவருக்கும் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். Thank you.